கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையின் ஆண்டை வைத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாமல், விதவுட் கான்ஃபிடென்ஸ், விதவுட் ஹோப், விதவுட் ட்ரஸ்ட், வி கேனாட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். ஆங்கிலத்தில் நம்ம தமிழில் நம்பிக்கை, நம்புகிறது என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கான்ஃபிடென்ஸ், ட்ரஸ்ட், ஹோப் என்ற சொற்களை பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய வேதாகமத்தில் எபிரேய கிரேக்க மொழிகளிலே இந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏறத்தாழ 29 வேறுபட்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் சிறிதளவு வேறுபாடு இருந்தாலும் ஒரே சாயலை உடைய அக்கா தங்கைக்கு இருக்கிற வேறுபாடு போன்ற வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்து நம்பிக்கை என்பது நான் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற காரியம் வரும் என்ற நிச்சயம், நான் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பது கிட்டும் என்று நிச்சயித்திருப்பது, சர்டன்டி ஆஃப் மை டிசையர், a desirous expectation, a desirous expectation, certainty of a desirous expectation. ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான். 1.5 கோடி ரூபாய் பேங்க்ல அவனுக்கு இருக்கிறது, ஒரு பண பலம் இருக்கிறது. நான் வீடு வாங்குவேன் என்று அவன் நம்புகிறது எளிதான காரியம். ஒரு பெரிய அமைச்சர், ஒரு அதிகாரி, அவனுக்கு நல்ல பழக்கம், ஒரு காரியத்தை அவன் சாதித்து விடலாம் என்று நம்புவது அவனுக்கு எளிதான காரியம். ஆனால் ஒரு அடிமை, அவனுக்கு இறை வணக்கம் கிடையாது, அடிமைகளுக்கு தேவன் கிடையாது, அடிமைகளுக்கு வழிபாடு கிடையாது, தொழுகை கிடையாது, பணபலம் கிடையாது, படைபலம் கிடையாது. எகிப்தில் அடிமையாக இருக்கிறவர்கள், நாங்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று நம்பினால் எந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை இருக்கிறது? அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று அவர்கள் நம்பினால் எந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை வருகிறது? எப்படியாக நமக்கு இருக்கிற ஒரு படை பலத்தினாலே இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு எகிப்தியரை ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கையா, இல்லை பணம் கொடுத்து நமக்கு உதவி செய்யும்படியாக அசிரியர் சீரியர்களை வரவழைத்து இந்த எகிப்தியருக்கு விரோதமாக போராடி விடலாம் என்ற பணபலமா? இவர்களை விட நான் படிப்பிலேயும் சாமர்த்தியத்திலையும் பெரியவர்கள், எப்படியாகிலும் இவர்களை மேற்கொண்டு விடலாம் என்ற ஒரு அறிவு பலமா? அந்த அடிமைகளுக்கு என்ன பலன் இருந்தது? அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இல்லாவிட்டால் நம்பவே முடியாது. சிறுமைப்பட்டவர்களால் சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கைன்றே ஒன்று இருக்க முடியாது. இந்த சிறுமைப்பட்டவர்கள் நம்பினால் எனக்கு ஒரு விடுதலை உண்டு, நாங்களும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம், அது பணபலத்தினாலே அல்ல, படைபலத்தினாலே அல்ல, வேறு எந்த பலத்தினாலும் அல்ல, கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன். தாவீது ஜீவன் தப்ப ஓடி போகிறான், குகைகளிலே ஒளிந்து கொள்ளுகிறான், அவனை வேட்டையாடும்படிக்கு
சவுல் தன்னுடைய இராணுவத்தோடு கூட வருகிறான். துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று தாவீது சொல்லுகிறார். சவுல் தன்னுடைய சேனையோடு கூட தாவீது இருக்கிற அந்த மலையை அப்படியே சுற்றி வளைக்கிறான். அது ஆங்கிலத்திலே கோம்பிங் ஆப்ரேஷன் என்று சொல்லுவார். சவுல் இருக்கிற அந்த மலையை இப்பொழுது சவுலுடைய தாவீது இருக்கிற அந்த மலையை இப்பொழுது சவுலுடைய இராணுவம் சுற்றி வளைத்து விட்டது. சுற்றி வளைத்தவர்கள் அப்படியே முன்னேறுகிறார். அதைத்தான் அவர் சொல்லுவார், மரண கண்ணி என்மேல் விழுந்தது. கழுத்தில் சுருக்கு கயிறு போடுகிறது போல இப்போது அந்த சுருக்கு இறுகி கொண்டே இருக்கிறது. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. இந்த இஸ்ரவேலின் சேனைக்கு விரோதமாக, சவுலின் சேனைக்கு விரோதமாக தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருக்க முடியாது. தாவீது அந்த நேரத்தில் தன்னை பற்றி சொல்லுகிறான், நான் ஒரு செத்த நாய், செத்த நாய், நான் ஒரு தெள்ளு பூச்சி, என்ன வேட்டையாட இவ்வளோ பெரிய சேனையோடு சவுல் வந்திருக்கிறானே என்று சொல்லுகிறான். இப்போ தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால், தாவீது இடத்துல படை கிடையாது, தாவீது இடத்துல வேறு பலன் கிடையாது. அதனால் தான் தாவீது மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறான், நான் உண்மையே நம்பியிருக்கேன், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய துருக்கம், நீரே என்னுடைய கண்மலை, நீரே என்னுடைய இரட்சணிய கொம்பு, தேவனே நீரே நான் நம்பி இருக்கிற துருக்கம், நீரே என்னுடைய நம்பி நான் நம்பி இருக்கிற சிகரம். துருக்கம் என்று சொன்னால் சிகரம், பொதுவான ஒரு ராக் அல்ல, இட் இஸ் எ கிளிஃப், சிகரம். நீரே நான் நம்பி இருக்கிற சிகரம், எவருக்கு வேற நம்பிக்கை இருக்க முடியாது. பிரியமானவர்களே, சங்கீதத்திலே தாவீது ஒரு சில இடங்களிலே உம்மை நம்பியிருக்கிறேன், வேற வழியே இல்லை, உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி கர்த்தரே நம்பியிருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சில நன்மைகளை இந்த வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதம் 7:1-2 இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 7:1-2, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கேன், வேற நம்பிக்கையே இல்லை, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னை விலக்கி இரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய், விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும், அதை பீராதபடிக்கு என் ஆத்துமாவை பீராதபடிக்கு என்னை தப்புவி. இந்த மாலையிலே கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறத என் ஆவியிலே நான் உணர்கிறேன். உலகத்திலே நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் உண்டு, துன்பப்படுத்துகிறவர்கள் உண்டு, இருதயத்தை கசக்கி பிழிந்து கிளிய பண்ணுவார். ஐயா, என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சி. எப்படி துன்பப்படுத்துகிறாங்களா? ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு போய், சிங்கத்தின் வாயிலிருந்து ஒருவரால் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற முடியலை, அதை பீறி போடுகிறது போல இவங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை. ஐயா, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னை விலக்கி
தப்புவி. சவுல் பலவிதமான துன்பங்களின் வழியாய் கடந்து போ, மரணம் பல முறை அவனை சந்தித்தது. அவனுடைய குடும்பத்திலே அவனுடைய மாமனார் அவனை கொல்ல வகை தேடுகிறான். இன்னொரு காலகட்டத்திலே அவனுடைய சொந்த பிள்ளை சால் ஃபாதர் இன்லா, சாரி டேவிட் ஃபாதர் இன்லா சால் வாண்டட் டு கில் ஹிஸ் சன் இன்லா. டேவிட்ஸ் ஓன் ஃபாதர் இன்லா வாண்டட் டு கில் ஹிம். ஆஃப்டர் சம் இயர்ஸ் டேவிட்ஸ் ஓன் சன் அப்சலோம் வாண்டட் டு கில் ஹிம். டேவிட்ஸ் கவுன்சிலர் அகிதோபேல், அகிதோபேல் தாவீதுடைய ஆலோசனைக்கார், அகிதோபேல் ஆல்சோ வாண்டட் டு கில் டேவிட். தாவீதை கொல்ல வகை தேடுகிறார். பலவிதமான சத்துருக்களாலே நெருக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, சவுல் ஒரு பக்கம், தன்னுடைய சொந்த பிள்ளை ஒரு பக்கம், என்ன செய்கிறது? தாவீதுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே என் ஆத்துமாவை விடுவி, ஆண்டவர் என் ஆத்துமாவை விடுவியும். ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில வேளைகளில் பலவிதமான இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம மாட்டிக்குவோம், ரொம்ப நம்மளை வேதனைப்படுத்துவார். பல நேரம் பலரால் நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். சில வேளைகளிலே தமிழில் சொல்லுவார்கள், விழுங்கவும் முடியலை, துப்பவும் முடியலை. Neither I could swallow nor I could spit out. Neither I could swallow nor I could spit out. பிரியமானவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில முறை இருதயத்தை பிழிந்து அழுதுருக்கு. இப்போ தாவீதுக்கு இருந்த சத்துருக்கள் எங்கேயோ வெளியே இருந்து வரலை. சொந்த மாமனார், சொந்த பிள்ளைகள், கூட இருக்கிறவர்கள் யோவாவை பற்றி சொல்லுவான், செருவாயின் குமாரர்கள் மிஞ்சி போகிறார். அக்கா பசங்க, தாவீதால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியலை, எடுக்க மனம் வரலை. தாவீதுக்கு விரோதமாக இருக்கிற பிள்ளையோடு கூட யோவாப் சேர்ந்து கொள்ளுகிறான். தாவீது சாலமன் சொல்லிட்டு போகிறான், செருவாவின் குமாரர்கள் மிஞ்சி போகிறார்கள், அப்பா லிமிட்டை தாண்டி போகிறாங்க. இப்படிப்பட்ட பலவிதமான நெருக்கங்களை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததுனாலே மனம் உடைந்து சொல்லுகிற, ஐயா என் ஆத்மாவை பீறி போட பார்க்கிறார். நீ எத்தனை பாஸ்டர் சுந்தரை அவர் முறை சொல்லியிருக்க, என்னுடைய இப்போது உள்ள சிடி பழைய செய்திகள் அடங்கிய சிடியெல்லாம் எடிட் பண்ணிட்டு தம்பி ராபி சொன்னார்கள், நீங்கள் பாஸ்டர் சுந்தரையா பேரை இழுக்காமல் இருக்க மாட்டீங்க போலியாருன்னு. எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, நான் பயின்ற பள்ளி அது. பாஸ்டர் சுந்தரி அவர் நாள் என்று பேசிகிட்டு இருக்கும் சொன்னாங்க, தம்பி சங்கீதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாவீது போன பாதையில் போனால்தான்
சங்கீதத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றார். தாவீது போன பாதையிலே போனால்தான் சங்கீதத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றார். யார் கையிலேயோ மாட்டிக்கொண்டு சிங்க ஆட்டுக்குட்டியை பீறுகிறது போல அவங்க பீறிக்கிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து வந்த சத்துருக்கள் அல்ல, ஒண்ணுமே செய்ய முடியாது. சபையில் ஒரு அருமையான நண்பர் சொல்ல, லெப்ட் ரைட்டு போக முடியாது அப்படின்னு, லெப்ட் ரைட்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்க, எப்படியாவது என்னை இவர்கள் கைக்கு தப்புவியும் ஆண்டவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், அவர் உங்களுடைய நம்பிக்கையாக இருப்பாராங்க. அவரை மாத்திரம் நீங்கள் நம்பி இருப்பீர்களா? நான் சமாளிச்சிடலாம், நான் எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னா நடக்காது பிரதர் சிஸ்டர். நம்ம சிறுமையானவர்கள், நம்மால் ஒன்றும் முடியாது. அவரை நம்பி இருப்போமான நம்முடைய ஆத்மாவை பீற நினைக்கிறவர், கொத்தி குதற நினைக்கிறவர், நம்மை அழிக்க நினைக்கிறவர், நம்மை துன்பப்படுத்துகிறவர், அவர்கள் கைக்கு கர்த்தர் நம்மை விடுவிப்பார். கர்த்தருடைய வலதுகரம் சத்துருக்களை கண்டுபிடிக்கும். பிரியமானவர், உங்களை அழிப்பதற்காக தீயமானம் கொண்டவர், பயங்கரமான பில்லிசூனிய கிரியைகளை கூட செய்திருக்கலாம். மந்திர மாந்திரிகம் செய்யலாம். ஒரு காலத்தில் இதையெல்லாம் நான் நம்பினதே கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே ஜப வீட்டிலே எனக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்தபோது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புவார். ஒரு முறை நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு ஐயா ஜபத்துக்கு வந்தேன். இப்படி எனக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாள் என்று சொன்னேன். நான் பிரேஸ் த லார்ட் அப்படின்ட்டு, அவர் ரொம்ப கோபம் வந்துருச்சு. எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாள் என்று சொன்னால் நீங்கள் பிரேஸ் த லார்ட் சொல்கிறீங்களே என்றார். நான் சொன்னேன், உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படாது என்று கர்த்தர் சொல்றார். உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படும், வெப்பன் ஷால் பி ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் யூ. உனக்கு விரோதமாக ஒருவேளை மந்திரம் செய்யலாம், உனக்கு விரோதமாக மாந்திரீகம் செய்யலாம், உனக்கு விரோதமாக பிராதி எழுதலாம், உன்னை எப்படி ஆகிலும் அழித்து விட வேண்டும் என்று கயவர்கள், துன்மார்கள், தீய மனம் கொண்டவர்கள் பல காரியங்களை செய்யலாம். உனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படாது என்று கர்த்தர் சொல்லலை. ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ் தட் நோ வெப்பன் வில் பி ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் யூ. த ப்ராமிஸ் இஸ் த வெப்பன் தட் இஸ் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் யூ வில் நாட் ப்ராஸ்பர். த வெப்பன் தட் இஸ் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் யூ வில் நாட் ப்ராஸ்பர். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டெல் யூ, இட்ஸ் அ ப்ரோஃபெசிட்டி. உன்னை துன்பப்படுத்துகிற மனிதருடைய கைக்கு, உன் ஆத்மாவை பீறி போட வேதனைப்படுத்து, நெடுகவே நெடுகவே நெடுகவே. ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், பிசாசுக்கு வெக்கமே கிடையாது. நீங்க ஜெபித்து போ பிசாசு போ அப்படின்னு விரட்டுங்க, போயிடுவான். போயிட்டு நம்மளை விரட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வராமல் இருப்பானா? இல்லை, வேற ஒரு ரூபத்தில் வரும்.
நம்மளெல்லாம் அவர் வீட்டில் சீ போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் பிசாசு வைக்கமே இல்லாத எத்தனை தடவை போன்னு சொன்னாலும் சரி போயிட்டு திரும்ப வந்து நிற்போம். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறோம். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கர்த்தர். இரண்டாவதாக சங்கீதம் 25:2 வாசியுங்கள். சங்கீதம் 25:2. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இன்னொரு இடத்த திரும்ப சொல்லுகிறேன். இன்னைக்கு நாம் குறிக்க வேண்டிய சொற்றோட தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் நம்ம வெட்கப்பட்டு போவோமோ என்று தோன்றும். பிரியமானவர்கள், நம்ம கர்த்தரை நம்பி இருப்போமே ஆனால் அவர் நம்ம வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அதெல்லாம் என்னும் கேபியில் தாவியது ஒளிந்து கொண்டிருக்கிற அவனே தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ளும்படியாக வீட்டை விட்டு மனைவியை விட்டு நாட்டை விட்டு தகப்பனை விட்டு தாயை விட்டு ஊரை விட்டு நண்பர்களை விட்டு காட்டில் போய் ஒளிந்திருக்கிறார். இந்த தாவீதோடு கூட ஒரு கூட்டம் வந்து சேருகிறது. சிறுமைப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். தமிழில் எங்கள் ஊர் தமிழில் சொன்னால் ஒரு விளக்கெண்ண கூட்டம் வந்து சேருது. யார் அவர்கள்? சிறுமைப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர், சிறுமைப்பட்டவர், முறுமுறுக்கிறவர், கடன்பட்டவர். கொடுத்த கடனை கட்ட முடியல, ஊரை விட்டு வரட்டி விட்டாங்க, ஊரில் இருக்க முடியல, அவுட்காஸ்ட் என்று இருக்கு. இதெல்லாம் ஊர்லேருந்து தப்பித்து தாவீது காட்டில் ஒளிந்திருக்கிறான். தாவீதுகிட்ட வந்து சேர்ந்துக்கிடுச்சு. இவனே வேதனையில் இருக்கிறான். இவன் கூட வந்திருக்கிற கூட வந்து சேர்ந்திருக்கிற கூட்டம் அதை விட வேதனையின் கூட்டம். இவன் அதெல்லாம் என்ன கெபியின் வாசலில் உட்காந்துருக்கிறான். பார்க்குறாங்க, ரெண்டு பேர் இருக்கான், கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியலை, ஊரை விட்டு ஓடி வந்துட்டான். இங்கே ரெண்டு பேரை பார்க்குறான், முறுமுறுக்கேன், என் ஒய்ஃப் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, யாருமே சரியில்லை, பிள்ளை சரியில்லை, எல்லாரையும் சரியில்லை சரியில்லைன்னு முறுமுறுத்தான் அவனை வரட்டி விட்டாங்க. சிறுமைப்பட்டவர், ஈனப்பட்டவர், இப்படிலாம் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. இவங்களெல்லாம் தாவீது பார்த்தான் என்று சொன்னால் இவனுக்கு இருக்கிற ஸ்பிரிட் சுத்தம் அவுட் ஆகிடும். தாவீது பார்த்தான் இந்த விளக்கெண்ணெய் முகங்களை எல்லாம். சாம்சன் சொல்வார், 6 o'clock ஃபேஸ், 6 மணி முகம் அப்படி நேராக நிற்கும். இந்த மாதிரி இந்த 6 o'clock ஃபேஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஸ்பிரிட்டும் போயிடும். Already they are outcasts and they are poor people, needy people, murmuring people. அவன் என்ன பண்ண, தலையை தூக்கி மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்துட்டு என்ன ஒரு பாட்டு பாடின, என்ன பாட்டு பா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டான். I will praise God at all times அப்படின்னு பாடுற, வேற என்ன பண்ண முடியும். இவன் மேலே பார்க்குறானேன்னு சொல்லி அந்த கூட்டமும் மேலே பார்க்குது. என்ன தாவீது, வீட்டை விட்டவன், ஊரை விட்டவன், உயிர் தப்ப வந்தவன், நம்மெல்லாம் இவ்வளோ சோர்வாக இருக்கும், இவன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி தட் க்ரௌட் வாஸ் ஆல்சோ லுக்கிங் அப். தாவீது மேலே பார்க்கிறதை பார்த்து அவர்களும் மேலே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களை, தாவீது பாட்டு பாட பாட்டு பாட பாட்டு பாட எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திருப்பார். அதான் 34 சங்கீதத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், Psalm 34. அவன் தேவனை துதிக்க 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 அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த சிறுமைப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள்,
Their faces were enlightened. Their faces began to shine. 6 o'clock face எல்லாம் இப்போ வந்து 10:10 ஃபேஸாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, எந்த கிளாக் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த கிளாக்ல டைம் 10:10 தான் இருக்கும். ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், ஏங்க எல்லா கிளாக், ஒருத்தர் கேட்டார், ஏன் எல்லா கிளாக் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் டைம் 10:10 இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், அதான் அதனுடைய ரீசன், அந்த 10:10 தான் ஒரு வட்டம் போட்டு, அந்த 10:10 போட்டிங்கன்னா, 10:10 போட்டிங்கன்னா ஸ்மைலிங்காக தெரியும், ஸ்மைலிங்காக தெரியும். வேறு எந்த நேரத்தை நீங்கள் கிளாக்கில் குறித்தா கூட பெஸ்ட்டாகவே இருக்குது. பெஸ்ட்டு டைம் 10:10 தான். ஒரு வட்டம் போட்டு அப்படி ஒரு கர்வ் போட்டால் ஸ்மைலிங் ஃபேஸாக தெரியும். இப்படி போட்டால் மும்முன்னு அழுமூஞ்சி மாதிரி இருக்கும் இல்லையா. தாவீது ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண அவங்கெல்லாம் மேலே நோக்கி பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸ்லாம் 6 o'clock ஃபேஸ்லாம் 10:10 ஃபேஸாக மாறிடுச்சு. அவங்க முகங்கள் பிரகாசமடைய ஆரம்பித்தது. உண்மையாக சொல்கிறேன், மனுஷரை நோக்கி பார்க்காது, தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள், தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள், நம்முடைய முகம் பிரகாசம் அடைய ஆரம்பிச்சிடும். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் அதர்ஸ் மே டாக் அபவுட் யூ, வாட் எவர் அதர்ஸ் மே ஸ்பீக் ஆஃப் யூ, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டெல் யூ, யூ ஷால் நெவர் பி புட் டு ஷேம், யூ ஷால் நெவர் பி புட் டு ஷேம். வேதனையோட சொல்கிறேன், கர்த்தருடைய தீர்மானத்தின்படி இதை ஊழிய ஆரம்பித்த போது என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. என்னுடைய சொந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, எப்படி நீ தனியாக வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிட்ட, உன்னை பிரதர் சொல்லவே வெக்கமாக இருக்கு அப்படின்னு. I am ashamed to call you my brother. ஆம் பிரியமான, சில வேலைகள் அநேகர் நம்ம தப்பாக நினைக்கிறோம். ஆனால் நெடுகவே அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருப்போமானா. இயேசுவின் நாமத்தில் ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. பணத்தை நம்பி இருக்கிறவர்கள், படிப்பை நம்பி இருக்கிறவர்கள், பதவியை நம்பி இருக்கிறவர்கள், மக்களுடைய தயவை மக்களுடைய செல்வாக்கை நம்பி இருக்கிறவர்களெல்லாம் ஒருவேளை வெட்கப்பட்டு போகலாம். பிரியமானவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறனா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொல்கிறாரு, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்தினுடைய கைக்கு என்னை தப்புவீர், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய். சங்கீதம் 31:6-7 எப்படியாக வாசிக்கிறேன், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரையே, வேற யாரு நம்மள உண்மையே நம்பி இருக்கு. வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து, வீண் மாயைன்னு சொன்னா படிப்பை நம்பி இருக்கிறவர்கள், உலகத்தில் மனிதருடைய செல்வாக்கை நம்பி இருக்கிறவர்கள். அந்த ஆள் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். அவர் எனக்கு ஃபாரின்லேருந்து ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னார். இவர் இவ்வளோ கோடி ரூபா தாரேன்னு சொன்னார். இவர் 100,000 தாரேன்னு சொன்னார். இதெல்லாம் வீணான மாயை, வீணான மாயை. இதை நிறைய பேர் பற்றி கொண்டிருக்கிறேன். எல்லாம் 2 மாதத்தில் சரியாயிடும் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து எனக்கு ஒரு தொகை வரப்போகுது, இங்கேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. அந்த மினிஸ்டர் சொல்லிட்டார்,
மினிஸ்டர் சொன்னார், இல்லைங்க மினிஸ்டருடைய பிஏ, பிஏ சொன்னாலே மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான். அப்படியா? மினிஸ்டருடைய பிஏ உங்களுக்கு தெரியுமா? பிஏ அப்படின்னா அங்கே அந்த பிஏடைய ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே அவருக்கு தான் ரொம்ப, அவர் சொன்னால் பிஏ அப்படியே கேட்பார். அப்படிங்களா? அவர் பிஏட்ட என்னதான் இருக்கிறார், பிஏட்ட இருக்கிறாருங்க, என்னதான் இருக்கார் அங்கே, ஒரு பியூனாக இருக்கிறாரு. அவர் சொன்னால் பிஏ கேட்பார், பிஏ சொன்னால் மினிஸ்டர் கேட்பார். அவர் ரொம்ப வேண்டியவருங்க. நாளைக்கே செய்துறேன் இருக்கார். இன்னைக்கு சாயந்தரம் நியூஸில் பார்த்தா மினிஸ்டரையே மாற்றிட்டாங்க. ஹல்லேலூயா! இதெல்லாம் வீணான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள். அந்த செய்கையை நம்ம வெறுக்கணும். அப்படிதான் வருவார். ஒரு மினிஸ்டர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தார். வேற நடந்த சம்பவம், அந்த மினிஸ்டர் செய்வார், மினிஸ்டர் செய்வார்னு சொல்லிட்டே இருந்தார். பார்த்தா திடீர்னு அந்த அமைச்சரை ராத்திரியோட ராத்திரியா அவர் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும்போதே பதவியை மாற்றி விட்டாங்க. காடெல்லாம் அடித்து அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் போகிறாரு. அந்த ப்ரோக்ராம் போகும்போதே அவருடைய பதவி போயிடுச்சு. நான் அந்த நண்பரை கூப்பிட்டு சொன்னேன், ஐயா நீங்கள் கடவுளை நம்புறதை விட்டு அந்த மனுஷனை நம்புறதுனால பாருங்கள், கடைசியில் அந்த மனுஷனுக்கே பதவி போயிட்டு, நீங்கள் அவரை நம்பாமல் இருந்தால் கூட அவர் கொஞ்ச நாள் மினிஸ்டராக இருந்திருப்பார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்க, ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு கடைசியில் அவருக்கு பதவி போயிடுச்சு. நாம் பெரியமானவர். இதெல்லாம் வீணான மாயையை பற்றி கொள்ளுகிறவர். அதை நான் வெறுத்து உண்மையே நம்பி இருக்கிறேன். அதனால் என்ன நடக்கிறது வாசியுங்கள், ஏழாம் வசனம். உமது கிருபையில் களி கூர்ந்து மகிழ்வேன், உமது கிருபையில் களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உம்முடைய கிருபைகளை களி கூர்ந்து உமக்கு எல்லாம் தெரியும் ஐயா. அருமையான ஒரு பாடல் உண்டு, நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவார், நாசம் அணுகாமல் காப்பார். எல்லாம் உமக்கு தெரியும். என்னுடைய வியாகுலம் தெரியும், என்னுடைய உபத்திரவம் தெரியும், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கு. நான் உண்மை நம்பி இருக்கு. நாகூமில் இருக்கு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கு. God knows them that trust Him. That trust Him. Those who lay their confidence in God. மனுபுத்திரருக்கு முன்பாக அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணியிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. If you put your trust in the Lord before man, எல்லாருக்கும் தெரியும். என்ன அவளுக்கு இவ்வளவு தைரியம்? How is that she is bold? நம்பிக்கை தைரியத்தை உண்டாக்கும். What does she think? அது என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், இவ்வளவு போல்டா இருக்கா, நான் யாரை நம்பி இருக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறா நம்பிட்டு இருக்காளோ, பிகாஸ் ஹி ஏர்ன்ஸ் மோர் மணி ஆர் த சர்ச். ஹவ் இஸ் ஹி போல்ட் எனஃப்? எப்படி அவளால் இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது? அவளுக்கு இது புரியாதுங்க. நமக்கு எப்படி இந்த தைரியம் வர தெரியுமா? ஆண்டவர் உண்மையே நம்பி இருக்கிறையா. ஆல் மை கான்ஃபிடன்ஸ் இஸ் இன் யூ. அதனால் உபத்திரம் இருக்கலாம், ஆத்மாவில் வியாகுலம் இருக்கலாம், தேர் மே ட்ரபுள்ஸ், தேர் மே ஆகனி இன் அவர் சோல், நெவர்தலெஸ் வி வில் ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் கிரேஸ். அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவருடைய கிருபையிலே மகிழுவார். அவரை நம்பி இருக்கிறவர் வெட்கப்பட்டு போக மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவர்களை, அவர்களை துன்பப்படுத்துகிற எல்லா சத்துருக்களுக்கும் அவர் விலக்கி காப்பார். பிரியமானவர்களை, நான்காவதாக 55 சங்கீதம் 22-23 வசனங்களை நான் வாசிப்பேன். சங்கீதம் 55 22-23.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேவனே, தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதிவரை ஆகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். Psalm 55 verse 22 and 23. Lord, my hope is in you. My hope is in you. I put my trust on you. In the ulagathile ratta periyar irukkaran eppadi aagilum namai kadukka venda nama pera kadukkanum nama kudumbatha kadukkanum nama uliyatha kadukkanum namma vedana padutha ratta periyar endra namma vedana padugiradhai paarthu magilugiravar நமக்கு வருகிற நஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படு. இரத்த பிரியர், தோஸ் ஆர் கிளாட் இன் அவர் சஃபரிங்ஸ், தே லவ் அவர் பிளட். சூதுள்ள மனுஷன், பேசும்போதே சூது, கிராஃப்டினஸ், கன்னிங்னஸ், சூது உள்ள மனுஷன். அவங்க சொல்ற வார்த்தையிலே ஒரு சூது இருக்கும். உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு சூதுவாக பேசுவார். சூதுள்ள மனுஷன். பிரியமானவர்களே, நம்மளை உபத்திரவப்படுத்துகிறார். பாரம் சுமந்து தவிக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். இன்றைக்கு ஒரு சொற்றொடர் பார்த்தேன், கர்த்தர் மேல் தங்கள் பாரத்தை வைக்கிறவர்களால் தான் மற்றவர்கள் பாரத்தை சுமக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மற்றவங்க பாரத்தை சுமக்க முடியாது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆத்ம பாரம், அருமையான ஒரு பாட்டு உண்டு, ஆத்ம பாரத்தால் கலங்கி. ஆத்ம பாரம் யாருக்கு வரும் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்ம பாரம் யாருக்கு வரும் தெரியல. இல்லை, ஆத்ம பாரம், பேஷன் ஃபார் பெரிஷிங் சோல். ஹவு டு வி கெட் த பேஷன் ஃபார் பெரிஷிங் சோல், பர்டன் ஃபார் த அன்சேவ்டு பீப்புள், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரம் யாருக்கு வரும் தெரியுமா? யாருக்கு தங்க பாரத்தை இயேசு மேல வைக்க முடியுதோ அவங்களுக்கு தான் அழிந்து போகிற ஆத்மாக்களை பற்றிய பாரம். யார் யாரெல்லாம் தங்கள் பாரத்தை தாங்களே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அழிந்து போகிற ஆத்மாவை பற்றிய தரிசனமே கிடைக்காது. முழங்கற்படியிட போன உடனேயே என்னுடைய பாரம் எனக்கு பெரிதாக இருக்கு, ஆண்டவரே நான் இப்படி பாரம் சுமந்து தவிக்கிறேன், பணப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, நம்ம என் பாரத்தை இறக்க மாட்டேறான், ஆண்டவரே எனக்கு விடுதலை தர மாட்டேறான் என்று என்னுடைய பாரத்தை நான் சுமக்கிற வரைக்கும் அழிந்து போகிற ஆத்மாவை பற்றிய பாரம் எனக்கு வர முடியாது. ஆத்ம பாரத்தோடு இந்த புதிய ஆண்டிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு, இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் பாரத்தை இயேசு மேலே உங்களுக்கு வைக்க தெரியுமே. ஆனால் இஃப் யூ நோ டு கீப் யுவர் பர்டன் ஆன் ஜீசஸ், இஃப் யூ நோ டு காஸ்ட் யுவர் பர்டன் ஆன் ஜீசஸ், இஃப் யூ நோ டு த்ரோ யுவர் பர்டன் அவே ஆன் ஜீசஸ் பிகாஸ் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ, அந்த பேர்டன் உங்களை விட்டு போயிட்டீங்கன்னா அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். ஜபாவி வரும், ஊழியம் வரும்,
நம்ம பாரத்தையே நம்ம சுமந்து கொண்டிருக்கிற வரைக்கும் ஆத்ம பாரம் இருக்காது. இருக்கட்டும் பெரிய மாணவர்கள், கர்த்தர் மேல் நாம் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோமாங்க. கர்த்தர் நம்மை ஒருபோதும் தள்ளாட விட்டார். He never allows us to be staggered. என்றென்றைக்கு அசையாத சியோன் பர்வதத்தை போல உறுதியாய் நிலைத்து 1985 உலக பிரகாரமாக ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை நிறுவ வேண்டும் என்ற அந்த வாசற்படியில் நிற்கிற போது ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்தார். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன். என் வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் இந்த செப்டம்பர் என்பது ஒரு இன்பமான மாதம். நான், மனைவி, ரெண்டு பிள்ளைகள், என்னுடைய தாய் தகப்பன் என்னோடு கூட இருந்தார்கள். 6 பேர், எந்த வருமானமும் கிடையாது. ஊழியத்துக்கென்று எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்திருந்தார்கள், 700 ரூபாய் வாடகை. அந்த வாடகை ஐயாவுக்கு தெரியும். முதல் மாதம் எனக்கு வந்த உதவித்தொகை 1000 ரூபாய். அதுவும் ஒரு முறை 700, இன்னொரு முறை 300. ரெண்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், 6 பேர் சாப்பிட வேண்டும். வாடகை 700 கட்டினாலும் எலக்ட்ரிக் பில் மட்டும் இருக்கிறது. கிடைக்கிற வருமானத்தில் தசம பாகம் கொடுத்து பழகி இருக்கிறோம். பிரியமானவர்கள், பெரிய சேலஞ்சாக இருந்தது. இதே பிரிக்லின் ரோடு முனையில் அப்போது ஒரு மளிகை கடை, இந்த செட்டியார் கடை என்று சொல்லுவார். அங்கே போய் உங்கள் பாஸ்டர்மா 1 கிலோ அரிசி 100 மில்லி எண்ணெய் அப்படின்னு வாங்குவாங்க. ஒரு நாள் வேறு ஒன்றுமே வாங்க முடியலை, கொஞ்சம் மோர் மிளகாய் வாங்கினாங்க. அதை கடைக்காரரே கேட்டுட்டார், ஏமா இதெல்லாம் வாங்குறீங்க நீங்கள். ஒரு நாள் என்னுடைய டேபிளில் உட்காந்து படித்து கொண்டிருக்கும்போது சிஸ்டர் வந்து சொன்னாங்க, எப்பா 1 கிலோ அரிசி 100 மில்லி என்னன்னு கேட்கலாம், வெக்கமாக இருக்குது, கொஞ்சம் காசு சேர்த்து ரேஷன் அரிசி வாங்கிடுவோம் அப்படின்னாங்க. நான் சிரித்து கொண்டே சொன்னேன், ரேஷன் அரிசி வாங்க காசு இல்லைன்னா கர்த்தர் நமக்கு பிரியாணி அரிசி தருவாருமா அப்படின்னு. பிரியமானவர்கள், எங்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. ஜூன் மாதம் ஊழியத்துக்கு வந்தோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பாஸ்டர் சுந்தரையாட்ட கேட்டாங்க, கண்ணை சிமிட்டிக்கிட்டு, கப்பல் எப்படி போகுது அப்படின்னாங்க. ஆடி ஆடி போகுதுன்னு, கப்பல்னா ஆடி ஆடி தான் போகும் அப்படின்னாங்க. கேட்டீங்க சொன்னேன்னு, ஆடி இருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன், 0 பார்த்துருக்கிறேன், ஆனால் இதுவரைக்கும் என் கால் தள்ளாட கர்த்தர் விடவே இல்லை. பிரியமானவர், சந்தோஷமாக சொல்கிறேன், பல காற்று அடித்திருக்கிறது, புயல் அடித்திருக்கிறது, கொஞ்சம் ஷேக் பண்ணியிருக்கு, ஆனால் தள்ளாட விடவில்லை. தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார், இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். என்னை பற்றி சொல்லுகிறது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய ஊழியத்தில் ஒரு முறை புயல் அடித்தது. ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் 35 குடும்பங்கள் வெளியே போனார். அதிகமாக தசம பாகம் கொடுக்கிறவர் வெளியே போன ஒரு நண்பர் சொன்னார், கிரீம் ஆஃப் கர்மேல் ஹஸ் லெஃப்ட், கர்மேலுடைய கிரீம்
ஏன்னா நிறைய பணம் கொடுக்குறவன். கிரீம் ஆஃப் கர்மேல் ஹஸ் லெஃப்ட் அப்படின்னு. அப்போ நான் யோசிச்சு, அப்போ இங்கே இருந்தவங்கெல்லாம் சக்கை போல, போனவங்கெல்லாம் கிரீம் போல. இங்கே உள்ள ஸ்டாஃப் பேமெண்ட் நிறுத்தப்படலை, வாடகை கொடுக்கப்படாமல் போல. நாங்கள் பட்டினியாக இருந்ததில்லை, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலன்னு வரல. என் தேவன் ஆச்சரியமாய் நடத்தினார். நீ கர்த்தரை மாத்திரம் நம்பிடுங்க, உங்கள் கால் தள்ளாட விட மாட்டேன். இதெல்லாம் தாவீதுடைய அனுபவம். என் பாரத்தை மேல் வைத்து விட்டேன், நீர் என்னை தள்ளாட விட மாட்டி தள்ளாட ஒட்டி. காற்று அடிக்கும், கொஞ்சம் அசைவோம், ஆனால் தள்ளாட மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சங்கீதம் 143:8 வாசியுங்கள். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறார், இன்றைக்கு தாவீது நடந்து வந்த பாதைகளில் உம்மை நம்பி இருக்கிறேன், வேற நம்பிக்கையில் உம்மை தான் நம்பி இருக்கிறேன் என்று தாவீதின் அனுபவத்தை, இந்த வசனங்களை நம்முடைய வெளிப்புற ஆராதனையிலே நான் சொன்னேன். மாலையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வசனங்களின் முன்பாக அப்படியே வந்து நின்றன. உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது சொன்ன சூழ்நிலைகள் என்ன? என்னோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். உண்மையாகவே என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், அவருடைய பிரசன்னத்தை அறையிலே உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை என் அறையிலே உணர்ந்து. ஆண்டவர் என் பக்கத்தில் என்று சொல்றது போல இருந்துச்சு. என்னை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சொன்ன ஆண்டவர் உண்மையை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். பிரியமானவர்கள், இங்கே வாசிக்கிறோம், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே நாத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மிடத்திலே நாத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தரையே நாம் நம்பி இருப்போமேயானா, கர்த்தரையே நாம் நம்பி இருப்போமேயானா, நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிப்பார். இடதுபுறமாவது வலதுபுறமாவது திரும்பும் போது, வழி இதுவே, இதில் நட என்ற சத்தம் உன் காதுகளின் பின்னாலே கேட்கும். அவர் நம்மோடு பேசுகிறது. நம்முடைய ஆத்மாவை அவருக்கு நேராக உயர்த்த வேண்டும். மாயைக்கு நேராக நம்முடைய ஆத்மாவை விடக்கூடாது. நம்முடைய சைக்கி, நம்முடைய ஆத்மா அவருக்கு நேராக உயர்த்தப்படணும். அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், லிஃப்ட் அப் யுவர் சோல் அண்ட் லிஃப்ட் அப் யுவர் சோல் அண்ட் உன் ஆத்மாவை அவருக்கு நேராக உயர்த்து. பிரியமானவர்கள், நீ நடக்க வேண்டிய வழியை அவர் உனக்கு போதிப்பார். இந்த புதிய ஆண்டில் அவரையே நம்பியிருக்கிற நமக்கு அவர் துருக்கமாக, கோட்டையாக, கண்மலையாக, கேடயமாக, ரட்சணிய கொம்பாக இருக்கிறார். பயப்படாதீங்க, உங்களை துன்பப்படுத்துகிற எல்லாருடைய கைக்கும் அவர் உங்களை நீங்கி நீங்களாக்கி விடுவிப்பார். அவரையே நம்பியிருக்கிற உங்களை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். கிருபையிலே மகிழ பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரதர் சிஸ்டர் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவரை நம்பியிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள். இதோடு அவனுடைய சாட்சி போனது, இதோடு அவனுடைய ஊழியம் போனது என்றெல்லாம் சொல்லுவார். நம்ம தேவனை மாத்திரம் நம்பியிருக்கிறோம், நம்ம அழிந்து போக மாட்டோம். என் மனதில் வருகிறபடியினாலே நான் சொல்லுகிறேன். என்னோடு ஒரு சிலர் பேசியிருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்க. எங்களுடைய மகனுடைய திருமணத்தில் அந்த பெண் நகை அணிந்து வந்தபோது சில காரியங்கள் நாங்கள் அறியாதிருந்தோம். எங்கள் கண்கள் கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தோம். சிலர் சில விதமாய் பேசும்போது ஒரு பரிசுத்தவான் பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரன் சொன்னார், எனக்கு ராபர்ட் சேமனே தெரியும், அவர் தன் உறுதி நின்று விலக மாட்டார் என்று அவர் சொன்னார். பிரியமானவர், அதற்கப்புறம் என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை பார்த்திருக்கிறேன். சத்தியத்தின் சத்தத்துக்கு அவளோடு வருகிற கூட்டத்தை பார்க்கிறேன். சபையிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இன்றைய வரைக்கும் அந்த சாட்சி இருக்கிறது. அந்த சத்தியத்தை கேட்ட ஒரு வாலிபன் கடந்த நாட்களிலே கூட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த நகையை வெறுத்து விட்டாள் என்று கேள்விப்பட்டேன். பிரியமானவர், இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியல. கர்த்தரை நோக்கி பார்க்கிற வரைக்கும் அவர் நம்ம வெட்கப்படவே விட மாட்டார், நம்ம காலை தள்ளாடவே விட மாட்டார், நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார். நம்மை துன்பப்படுத்துகிற நம்ம ஆத்மாவை நார் நாராக பீறி போட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற கரங்களுக்கு அவர் நம்மை விலக்கி காப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்கள் எழுப்பி நிற்போம். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் சூழ்ந்திருக்கிறார். ஐயோ, இந்த சூழ்நிலையில் நான் வெட்கப்பட்டு போகிறோம் என்று பயந்து கொண்டிருக்கிறேன். என் ஆத்மாவை பீர துடிக்கிறவர்கள் இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஒன்லி காட் இஸ் மை கான்ஃபிடென்ஸ், ஒன்லி ஐ புட் மை ட்ரஸ்ட் இன் ஹிம், இன் ஹிம் ஐ ஹவ் மை ஹோப். எனக்கு வேற நம்பிக்கை இல்லை, மற்றவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியலை. நான் ஆண்டவரையே நம்பியிருக்கிறேன். இன்னும் அந்த நம்பிக்கையுடைய வாழ்க்கையில் பலப்படும்படியாக எனக்காக செபியுங்க என்று சொல்லுகிறவங்களுக்காக செபிக்க விடுங்க. 100% மை ஹோப் இஸ் இன் ஹிம். மை ஹோப் இஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் த ராக். வேறு ஒன்றிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. மற்றவர்களால் என்னை புரிஞ்சிக்க முடியலை. எப்படி இவன் இவ்வளோ தைரியமாக இருக்கான், ஹவ் இஸ் ஹி சோ போல்ட், ஹவ் இஸ் ஹி சோ போல்ட் தட் நோபடி இஸ் சப்போர்ட்டிங் ஹிம், சப்போர்ட்டிங் ஹர், ஹவ் இஸ் ஹி போல்ட். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். இந்த 1-ஆம் தேதி மாலையில் கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று உணர்கிறவர், இன்னும் அதில் பலப்பட விரும்புகிறவர், உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு சிலருக்காக நான் ஜெபிக்க இந்த வேளையிலே ஏவப்படுகிறேன். என்னை எப்படியாவது நார் நாராக கிழிச்சிடணும், பீறிடணும், என்னை அழிச்சிடணும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு என்னை துன்பப்படுத்துகிற, மனதை வேதனைப்படுத்துகிற மக்கள் இருக்கிறார். ஐயா,
கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற மக்களுக்கு மக்களின் கையில் நின்று, என்னை பீர துடிக்கிற மக்களின் கையில் நின்று, என் இரத்தத்துக்காக வெறி கொண்டு அலைகிறவர்களின் கையில் நின்று என்னை விடுவிக்கும்படியாக, கர்த்தர் என்னை தப்புவிக்கும்படியாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுறேன். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பக்கத்தில் நின்று சொல்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன் சொல்கிறேன். துன்பப்படுத்து, ஒருவேளை சொந்த பிள்ளையாக இருக்கலாம் அப்சலோமை போல, ஒருவேளை சொந்த மாமனாராக இருக்கலாம், ஒருவேளை அகிதோப்பையில் போல ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். என்னுடைய சத்துருக்கள் வேறு யாரும் இல்லை, என்னோடு கூட ஆலயத்துக்கு வந்தவர்கள். என் சத்துருக்கள் வேறு யாரும் இல்லை, இயேசுடைய சத்துரு வேறு யாரும் இல்லை, என்னோடு கூட தாளந்தில் கை போட்டவன், என்னோடு கூட ஒன்றா உட்காந்து டேபிளில் சாப்பிட்டவன், என்னோடு கூட ஒன்றா ஹோட்டலுக்கு வந்தவன், அவன் தான் இன்னைக்கு என்னை கொல்லும்படியாக தன்னுடைய குதிங்காலை எனக்கு விரோதமாக உயர்த்தி இருக்கிறான். துன்பப்படுறேன், ரொம்ப வேதனையாக இருக்கு, ரொம்ப வேதனையாக இருக்கு. மை ஓன் ஃபாதர் இல்லை, மை ஓன் மதர், மை ஓன் சிஸ்டர், மை ஓன் சைல்டு, மை ஓன் ஃப்ரெண்டு, My heart is troubled because of them. உங்களுக்காக நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். அந்த பாதையில் போகிற உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. அன்பின் இயேசுவே, நீ அனுப்பின் உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையுடைய ஆத்மாவை பீர துடிக்கிறவர்களையும், அவருடைய இரத்தத்திலே பிரியமுள்ளவர், உங்களுடைய ஆத்மா வியாகுலத்தால் நிரம்பி இருக்கிறது, இவர்களை துன்பப்படுத்தியுடைய கைக்கு இவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக அடிமை செபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய நாமத்தில் அடிமை செபிக்கிறேன். உம்முடைய விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை. ஆண்டவரே, உம்முடைய விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை. வேலை ஸ்தலத்தில் துன்பப்படுத்துகள் உண்டு ஆண்டவர், குடும்பத்தில் உம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகள் உண்டு ஆண்டவர், ஊழியத்தின் பாதையில் உம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகள் உண்டு ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற யாவருடைய கைக்கும் அவர்களை நீர் நீங்களாக்கி விடுவிக்கும்படியாக அடிமை செபிக்க. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர், உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் தள்ளாட விட மாட்டீர் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு போகுது, உம்முடைய அதிசயத்தை காண பண்ண ஆண்டவர். உம்முடைய வல்லமுள்ள கரங்களிலே உம்முடைய பிள்ளைகள் அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.